அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தொலி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே இரண்டு நாட்களுக்கு அப்புறம் உங்களை எனது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் சேனல் மூலமாக சந்திப்பது மிக மகிழ்ச்சி உங்களை இந்த சேனலுக்கு வர வைக்கணும் கடந்த ரெண்டு நாட்களாக வேலை புழு அதிகம் அதனால் ரெண்டு மூணு நாட்கள் ஆயிடுச்சு மூன்று நாட்களாக எந்த ஆடியோ பதிவும் போட முடியல இனி தொடர்ந்து வரும் அன்பு சொந்தங்களே இன்றைக்கு நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போனோம்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை பெற ஒரு அருமையான தாந்திரிக முறையை சொல்ல போகிறேன் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க வீவர்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஆன்மீகத்தில் நீங்கள் கேட்டறியும் செய்தியை மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் நீங்கள் என்ன செய்தி கேட்குறீங்களோ அந்த செய்தி உங்களுக்கு பலனளிக்கிற பட்சத்தில் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் பலனளிக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா இன்னைக்கு ஆன்மீகத்தை பற்றிய நிறைய தவறான தகவல்கள் பரவிட்டு இருக்கு அது நிறைய நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க ஆன்மீகத்தை பற்றி தவறான ஒரு முறைகள் இதெல்லாம் சொல்கிறாங்க அதனால் வந்து ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு இருக்கணும் ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு இருந்தால் தான் இறைவன் மேலே உங்களுக்கு ஒரு தெளிவான நம்பிக்கை இருக்கும் இறைவன் மேலே தெளிவான நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் இறை வழிபாட்டை சரியாக பண்ணுவீங்க நீங்கள் இறை வழிபாட்டை சரியாக பண்ணாதான் அந்த பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பகவானுடைய ஆஷிர்வாதம் கிடைத்தால்தான் ஆனந்தமான நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் அதனால தான் நான் எழுந்த விஷயத்தை சொல்கிறேன் அன்பு கூர்ந்து இப்போ நான் சொல்கிறேன் இந்த குலதெய்வ வழிபாட்டை மற்றவங்களுக்கு பரப்புங்கள் அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் சரிங்களா அன்பு சொந்தங்களே ஒரு சின்ன அறிவிப்பு என்கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்க விரும்புனா வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும் போது உங்களுக்கு அந்த ஆன்மீக சந்தேகத்துக்கு பொதுவான ஆன்மீக சந்தேகத்துக்கு கட்டாயம் பதில் கொடுத்துருவேன் அதுபோல் எந்த விதமான ஆன்மீக பொருட்கள் வேணாலும் ஆனந்த டாட் காமில் பெற்றுக்கொள்ளலாம் தவறாமல் தீபாவளி என்று இன்னும் சில தினங்களே உண்டு உங்களுடைய பணப்பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனை தீர சொன்னால் பத்மபூர்ணா சக்கர பூஜை தவறாமல் செய்யுங்கள் ரைட் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் இதை நீங்கள் செய்யணும் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு அமாவாசை தோறும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துகிற பழக்கம் நம்மிடம் உண்டு அப்படி நீங்கள் அமாவாசை என்ற குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் பொழுது என்ன பண்ணணும்னா மூன்று எலுமிச்சங்கனிகளை வாங்கிட்டு போகணும் அது போக பூஜை தட்டு பூஜை சாமான் அதெல்லாம் தனி அது உங்கள் விஷயம் நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க மூன்று எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு போய் குலதெய்வ கோயிலின் கருவறைக்கு முன்னே ஒரு கொடிமரம் இருக்கும் இல்லையா அந்த கொடிமரத்துக்கு பக்கத்திலே பாருங்க ஒரு பளிபீடம் இருக்கும் நல்ல கருப்பாக தட்டையாக இருக்கும் அந்த பளிபீடத்தில் அந்த மூன்று எலுமிச்சை வளத்தை வச்சுருங்க வச்சுட்டு உள்ளே போய் கோயிலை வழிபாடு நடத்திட்டு கோயிலில் அதை வழிபாடு நீங்கள் உங்கள் முறையில் எப்படி வேணால் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க அது உங்கள் சௌகரியம் உங்களுடைய வசதியை பொறுத்து சாமி கும்பிட்டுட்டு கோயிலை ஒன்பது முறை வளம் வரணும் ஒன்பது முறை கோயிலை வளம் வந்து அந்த எலுமிச்சங்கனியை எடுத்து வீட்டுக்கு வாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஏற்கனவே நான் ஒரு அமாவாசைக்கு இதை பண்ண சொல்லியிருக்கேன் பித்தருடைய சாபனைங்கிறதுக்கு இப்போ இதை சொல்கிறேன் ஒவ்வொரு அமாவாசையும் பண்ணுங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் பண்ண முடியாதவங்க எப்பெல்லாம் போறீங்களோ அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு அப்போ கூட பண்ணால் தப்பு இல்லை த தவறு கிடையாது தாராளமாக பண்ணுங்கள் அது இன்னொரு விஷயம் ஒவ்வொரு அம்மாசையும் கட்டாயம் பண்ணுமானா அப்படி கிடையாது அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போகிற பழக்கிறக்கிறவங்க குழந்தைங்க கோயிலுக்கு அதை செய்யுங்க இல்லைன்னா வருஷத்துக்கு ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் வாய்ப்பு கிடைச்சா இதை செய்யுங்க அப்படி அந்த எலுமிச்சம் பழத்தை வச்சு கோயிலை வளம் வந்துட்டு வீட்டுக்கு நேராக வாங்க ஒரு எலுமிச்சங்கனியை அறுத்து சர்க்கரை இல்லாமல் ஜூஸ் போட்டு உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் குடிச்சிருங்க இன்னொரு எலுமிச்சகனையை அறுத்து ஒரு குங்குமத்தை வச்சு வீட்டுக்கு வெளியே நின்று வீட்டுக்கு திருஷ்டி தூத்து போடுங்க இன்னொரு எலுமிச்சங்கனி இருக்கு இல்லையா அதை அறுத்து சுத்தமான ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து கூட தெளிச்சு விடுங்க இது ஒரு நல்ல அருமையான தாந்திரிகம் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை பெற அருமையான தாந்திரிகம் அன்பு சொந்தங்களே குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணணும் குலதெய்வத்தோடைய அருளை இன்னும் நிறைய நம்ம கிடைக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பூஜைகள் இருக்கு குலதெய்வத்தை பற்றி தெரியாதவங்க அது எப்படி தெரியப்படுத்துறது அந்த வழிபாட்டை எப்படி செய்யறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆனந்த ஃபவுண்டேஷன் சேனலில் நிறைய பேச போகிறோம் அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு ஆனந்தமான ஆன்மீகமான ஆடியோரை சந்திக்கிறேன் ஆனந்தம் மரட்டும் ஆனந்த பரவட்டும்